ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா ஜூனியர் மலிங்கா இஸ் பேக் என்னது அப்படிங்கிறது தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ டோட்டலாக வந்து மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் மலிங்காவை ஃபஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜில் வந்து அவர் ட்ரீட்மெண்ட் ஆனதுக்கப்புறம் மிஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவரை வந்துட்டு ஒரு கோச்சிங் ரோலில் அக்வைர் பண்ணுறதையும் அவங்க வந்து தவறிட்டாங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஆர்ஆர் ராஜஸ்தான் டீமில் வந்துட்டு மலிங்கா இருக்கிறாரு. பட் ஆனால் வந்துட்டு எம்ஐ நியூயார்க் சைடில் வந்துட்டு கோச்சிங் டியூட்டிஸில் வந்துட்டு மலிங்கா இருக்கார். ஸோ இப்போ எம்ஐ நியூயார்க்கில் வந்துட்டு பார்த்திங்கன்னா மலிங்காவோட ஃபேமிலியோடு இருக்கிறதுனால மலிங்காவோட பையனும் வந்துட்டு அந்த சைடில் இருந்தாப்பில். ஸோ நேற்று வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் அவங்களுடைய அஃபீஷியல் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் ஹேண்டலில் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அது என்ன அப்படின்னா நம்மளுடைய மலிங்காவோட பையன் டுவின் மலிங்கா வந்துட்டு வேறு லெவலில் பவுலிங் போடுற வீடியோவை ஷேர் பண்ணி மாசா வந்துட்டு ஒரு சம்பவம் வந்து பண்ணியிருந்தாங்க, லைக் ஃபாதர் லைக் சன் அப்படின்னு போட்டு. ஸோ இதை பார்த்தோடனே எம்ஐ ஃபேன்ஸ் எல்லாருமே ஸோ டோட்டலாக வந்துட்டு அவ்வளோதான், இவரை வந்துட்டு கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸ் ஏதாவது ஒரு ஸ்டேஜில் வந்து வாங்குவாங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஸ்பெக்குலேஷனுக்குள்ளே வந்தாங்க. பட் அதுக்கு இன்னும் ஒரு மினிமம் ஒரு 10 வருஷமாக அது ஆகும். ஸோ ஒரு டிக்கேட் அப்படிங்கிறதுக்குள்ளே இப்போ வந்துட்டு டுவைன் மலிங்காவோட பவுலிங் ஆக்ஷன் வரைக்கும் எல்லாமே வந்துட்டு அப்படியே நம்மளுடைய மலிங்கா மாதிரியே இருக்குது. ஸோ லீகல் பவுலிங் ஆக்ஷன், ஸோ வந்துட்டு மாசான விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக மலிங்கா மாதிரியே பண்ணியிருக்கிறாரு. ப்ளஸ் மலிங்காவும் வந்துட்டு அவருக்கு வந்து கோச் அப்படிங்கிற மாதிரியான ரோலில் வந்துட்டு கரெக்டான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்து ஸோ கரெக்டாக வந்துட்டு ஒரு 2-3 பால் வந்து அவர் பவுல் பண்ணுவார். லாஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா மிடில் ஸ்டம்ப்லேயே வந்து அடிக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு மலிங்காவோட அந்த கோச்சிங் அப்படிங்கிறத லைவ்லேயே நமக்கு வந்து ப்ரூவ் பண்ணி காமிச்சிருப்பாங்க. ஸோ மலிங்காவோட இந்த மாதிரியான ஒரு கோச்சிங்கை தான் நம்ம வந்துட்டு மும்பை சைடில் வந்து மிஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு கண்டிப்பாக வந்து நான் நினைக்கிறேன். ஏன்னா டோட்டலாக வந்து பேஸ் அட்டாக் அப்படின்னு பார்க்கும்போது மலிங்கா போனதுக்கப்புறமா பெருசாக அந்த இடத்துல பேஸ் அட்டாக் அப்படிங்கிறது ஒரு பேராக இருக்கல அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். ட்ரெண்ட் போல்ட் அண்ட் பும்ரா இருந்தப்போ வேறு லெவலில் இருந்த அந்த ஒரு பவுலிங் பேர், அதுக்கப்புறம் வந்துட்டு யாராவது ஒருத்தரை மட்டுமே நம்பியதாக இருந்ததே தவிர ஒரு பேரை நம்பி டோட்டலாகவே இல்லை. ஸோ கண்டிப்பாக இந்த தடவை வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு இஷ்யூக்கு வந்துட்டு ஒரு சொல்யூஷனை கொண்டு வரணும். ஏன்னா பும்ரா இன்ஜுரிலிருந்து வெளியே வந்துட்டார் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக அந்த பவுலிங் காம்போக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேஸ் அட்டாக்கை வேறு லெவலில் வந்துட்டு நம்ம ஐபிஎல் 2024க்கு உருவாக்கணும். ஸோ அந்த பேஸ் அட்டாக் கரெக்டாக உருவாச்சினாலே மும்பை இந்தியன்ஸ் 75% அவங்களுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் விண்டேஜ் ஃபார்முக்கு வந்துடுவாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு மிகப்பெரிய ஒப்பீனியன். ஏன்னா வந்துட்டு மும்பையோட ஸ்ட்ரென்த்தே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஹார்ட் கோர் பேட்டிங். ஸோ அதாவது வந்து வேறு லெவலில் வந்துட்டு அதிரடி ஆடக்கூடிய பேட்டிங்ஸ் வந்துட்டு அவங்கக்கிட்ட இருக்கும். ஸோ அவங்க பேட்டிங் டெப்த்தும் பார்த்திங்கன்னா செம சூப்பராக இருக்கும். அதே நேரம் பார்த்திங்கன்னா அதிரடி ஆடக்கூடிய பிளேயர்ஸும் இருப்பாங்க. ஸோ இந்த தடவையும் அந்த டெப்த் வந்து இருக்குது. ஏன்னா டிம் டேவிட் வரைக்கும் வந்து பேட்டிங் இருக்குது, டிம் டேவிட் அதிரடி வந்து வேறு லெவலில் வந்து காட்டிகிட்ருக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது பவுலிங் அப்படிங்கிறது தான் எப்போவுமே அவங்களுக்கு வந்துட்டு ஒரு குட்டி வீக்னஸான ஸ்டேஜில் இருக்கும். ஸோ அதுவும் வந்துட்டு பேஸ் அட்டாக் எப்போவுமே அந்த மாதிரியான வீக்னஸில் இருக்காது. ஸோ அதை வந்து ஃபஸ்ட் இஷ்யூவாக வச்சு சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோடய ஒப்பீனியன். உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.